இட்ஸ் கோயிங் டு பி அ ஆம்னி பஸ் ரிவ்யூ. மக்களே, எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, காரைக்குடி டு சென்னை போக போகிறோம். சென்னை டு காரைக்குடி, காரைக்குடி டு சென்னை. இந்த ரூட்டில் டாப் ரேட்டட் ட்ராவல்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். விகேவி ட்ராவல்ஸில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸை பற்றி நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. பஸ்ஸோட அமினிட்டிஸாக இருக்கட்டும், ஸ்டாஃப் பிகேவியராக இருக்கட்டும், பன்ச்சுவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலாக இருக்கும்னு. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியே ஆகணுன்ட்டுருந்தேன். பஸ்ஸோட ட்ராப்பிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சென்னை அவுட்ரான ரெடில்ஸ் தாண்டி அலமாதி வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து வர ஒரே பஸ் இது மட்டும்தான். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா, காரைக்குடி நியூ பஸ் எல்லாம் கரெக்டாக 9:45 எடுக்கிறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:00 ஆகுது, இன்னும் 45 minutes கிட்ட இருக்குது. இது வந்து டிஎன் ரெஜிஸ்டர் பஸ்ஸு நினைக்கிறேன். டிஎன் ரெஜிஸ்டர் பஸ்ஸில் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதே இல்லை, இன்னும் சூப்பராக இருக்கும். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அசோக் லேலான் எம்ஜி பில்ட்டு, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பஸ்ஸு வந்தோடனே பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம், வாங்க. கைஸ், U15 தான் இன்றைக்கி நான் புக் பண்ணேன். பஸ்ஸோட இன்டீரியர் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம பர்த்துக்கு வந்தாச்சு. பஸ்ஸோட அமினிட்டிஸ் எல்லாமே பார்ப்போம். இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, கால் கிட்ட அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே நான் அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட் இருக்கு. பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருக்குது. நம்ம டிப்பிக்கல் எம்ஜியில் பார்க்குற மாதிரி பேக் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி டைப்பில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, ப்ராப்பராக இருக்காது. ரீடிங் லைட் முன்னாடி ஆனில் இருந்துச்சு, ஆனால் இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்ம தலைக்கு தான் அட்ஜஸ்டபிள் டைப்பில் ஏசி வெண்ட் இருக்கு. இங்கே லக்கேஜ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, கரெக்டாக இருக்குது. 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. நார்மல் டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் தருவாங்க, இப்போ நியூ இயர் வரனால ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கேலண்டர் தராங்க யூஸ்ஃபுல்லாக. கைஸ், ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஒரு சில இடத்துல சார்ஜ் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம விகேவி ட்ராவல்ஸில் வந்து டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க, அதை கொடுத்தா நமக்கு ஃப்ரீ. சேஞ்ச் எங்கன்னா தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஹாய் கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 3:00 ஆகுது. முடிஞ்சிருப்பேட தாண்டி ஒரு டீ பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ ரெஸ்ட் ரூம் வந்து நீட்டாகவே இருக்குது. கொஞ்சம் டிலே நினைக்கிறேன். நம்ம சென்னைக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம். அண்ணே, உங்கள் பேர் என்ன? கார்த்திக். அண்ணா, எத்தனை வருஷமான டிரைவிங் சர்வீஸில் இருக்கீங்க? 14 வருஷம். விகேவிலண்ணா? விகேவியில் 2 மாதம். ஆனால் வர பேசஞ்சருக்கு என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய பேர் செப்பலில் அப்படியே செப்பல் போட்டே மேலே ஏறிடுவாங்க.
இந்த மாதிரி நடந்ததுல நான் வந்து சொல்ற ரிக்வெஸ்ட் பண்ணி கீழே போட சொல்றோம். அப்புறம் அந்த போர்டிங் பாயிண்ட்க்கெல்லாம் கொஞ்சம் லேட்டா வருவாங்கல்ல, அது வெயிட்ல கூட்டி போறோம். அது உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும்ல. அதுக்கு என்ன புரியல அப்படி தானே. இன்னொரு ரெக்வஸ்ட் பண்ணா இந்த ரெக்வஸ்ட் டிக்கெட் போறாங்க, அது வந்து ரேட்டிங் போட்டா போட சொல்லுங்க. போற நேம் பண்ண போட மாட்டாங்க, அது பெரிய எனக்கு இல்லை பொதுவாக சொல்லுவோம். ரேட்டிங் போட்டால் ஒரு ஏன்னா அவருக்கு ஒரு இன்சென்டிவ் மாதிரி கிடைக்கலாம், இல்லாட்டி ஒரு அடுத்தது இதாக கிடைக்கலாம். அதுக்காக ரெக்வஸ்ட்ல டிக்கெட் போடுற ரெக்வஸ்டில் இறங்கின பீப்பே போகும், அது ஃபைவ் ஸ்டார் கொடுத்தாலும் ஓகே. அது பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. நீங்கள் மேலும் வளர வாழ்த்துக்கள். அவர் பேர் வேல்முருகன். அவர் அண்ணன் பேர் வேல்முருகனா? வேல்முருகன். காட்டுறேன்
ட்ரைனிங் எடுத்து அங்கே ஹாய் காய்ஸ், என்னால் யாருன்னு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் டைம் ஆனாலும் டக்கு நான் கிளம்பிட்டேன். பஸ்ஸோட ஓவரால் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பஸ் நல்லா நீட்டாக இருந்துச்சு. கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸ்டாஃப் பிகேவியர் பார்த்தீங்கன்னா ஆனால் நல்லா ஜாலியாக பேசினார். ஆனால் டிலே ஆயிருச்சு. காரைக்குடிலேருந்து கரெக்டாக 9:50 எடுத்து நம்ம சென்னை கோயம்பேடுக்கு 6:45 ரீச் ஆனாங்க. 45 minutes டிலே ஆயிருச்சு. எதனால பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை முன்னாடி வெப்பூராண்ட செம்ம டிராஃபிக்கு, அங்கேயே பஸ் 1/2 hour நின்றுச்சு. அதனால தான் டிலே ஆயிருச்சு. கைஸ், சென்னை அவுட்டரான அலமாதியிலிருந்து தேவக்கோட்டை தாண்டி வெள்ளையாபுரம் வரைக்கும் போகிற ஒரே பஸ் இது மட்டும்தான். பஸ்ஸோட ஃபைனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.7/5 நான் தருவேன். இந்த இயர் 22 நான் ட்ராவல் பண்ண பெஸ்ட் ட்ராவல்ஸ் விகேவி தான். என்னோட ரிக்வஸ்ட் ப்ளஸ் டிரைவனா ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் ரெட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் தாங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், உங்கள் சப்போர்ட்னால நம்ம கூடிய விரைவில் 1K ஃபேமிலி ரீச் பண்ண போகிற மக்களே, நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மக்களே. 2022 நீங்கள் தெரியாமல் செஞ்ச தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி ரெசல்யூஷன் எடுங்க. எல்லோரும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம் மக்களே.